வணக்கம் விவசாயிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சம்பா பருவத்தில் பயிர் பண்ணக்கூடிய நெல் ரகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சம்பா பருவத்தில் பயிர் பண்ணக்கூடிய ரகங்கள் பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கோம். வந்து எப்படிலாம் வந்து நமக்கு மகசூல் கொடுக்கும், என்னென்ன ரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறையா விவசாயிகள் வந்து எதிர்பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மகசூல் கிடைக்கணும், எனக்கு வந்து அதிகமாக மகசூல் வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து பயிர் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் வந்து அந்த ஆரம்பத்துலேருந்து அப்படியே நான் ஒரே ரகமாக தான் பண்ணிக்கிட்டு வருவேன், எனக்கு அந்த ரகம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பயிர் பண்ணுற விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காமனான ரகங்கள், நம்ம வந்து கவர்மெண்ட்டில் டிஎன்ஐயில் வந்த ரகங்கள், அந்த ரகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ரகங்கள் என்னென்ன இருக்குது, அதுகள் வந்து எவ்வளோ மகசூல் கொடுக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட வாழ்நாள் எவ்வளோ எவ்வளோ மகசூல் கொடுக்கும். அதில் நம்ம முதல்ல பார்க்க இருக்கிற ரகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஆர் ஆயிரத்தி ஒம்பது சப்பம், இது எல்லாமே வந்து ஒன்று தான். இதோட வாழ்நாள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 155 to 160 நாள் வயசு கொண்டது. இதோட மகசூல் வந்து 5300 kg பர் ஹெக்டர் வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது நெல் பார்த்தீங்கன்னா குண்டு நெல் தான், இது வந்து இட்லி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நெல் ரகத்தில் சேர்ந்தது. அடுத்து வந்து இதோட ரெசிஸ்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இலை சுற்று புழு வராது, குருத்து புழு வராது அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. ஆனால் ரெசிஸ்டண்ட் வந்து அவங்க சொல்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லை, கிளைமேட்டை பொறுத்து மாறிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம பண்ணுற ப்ராசஸ் வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து இந்த ஈல்டு இந்த இது மாதிரி வரும், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இந்த ராகத்தில் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வந்து குண்டு நெல் தான் பயிர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வரத்தில் வந்து இது சன்னா ரகத்தில் வந்து பிபிடி 52/04, இந்த ரகத்தோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 140 நாள் வயசு கொண்டது. இதோட மகசூல் வந்து 6000 kg வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து சன்னான் ரகம். இதில் வந்து குலை நோய் வராது அது இதுன்னு சொல்லி நிறையா சொல்லியிருப்பாங்க, ஆனால் இதில் தான் அதிகமாக குலை நோய் வரும். இதுக்கும் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து மருந்து அடித்து மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் வேணும். ஏன்னா நம்ம வந்து பிபிடி பற்றியே இண்டிவிஜுவலாகவே நிறையா வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கு எந்த டயத்தில் என்னென்ன மருந்து அடிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி மருந்து அடித்து கொண்டுட்டு போகிற விவசாயிகள் வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா ஈல்டு எடுக்கிறாங்க. இடையில வந்து விட்டுற விவசாயிகள் நிறையா பேர் வந்து ஒழுங்காக மருந்து அடிக்காமல் நல்லா தானே பயிர் இருக்குது அப்படின்னு கண்டுக்கிறாமல் விட்டுற விவசாயிகள் கடைசியில் வந்து அந்த ஈல்டில் வந்து எடுக்க முடியலை. ரொம்ப பேர் நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மருந்து அடித்தவங்க பிரச்சனை இருக்கோ இல்லையோ, ப்ராப்பராக வந்து அந்த 4 மருந்து அடிக்கிற விவசாயிகள் வந்து நல்ல மகசூல் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து பிபிடியில் வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம். அடுத்தது வந்து ADT 46, இது வந்து 2002 வந்து இந்த ரகத்தோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 135 to 140 நாள் வயசு. இதோட மகசூல் எவ்வளோன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா, 6170 kg பர் ஹெக்டருக்கு மகசூல் வரும். இந்த நெல் ரகம் வந்து சன்னா நெல் ரகம் தான், ரொம்ப மீடியமான தான், பிபிடி அளவுக்கு இருக்கும். பிபிடி மாதிரி இது ஒரு சன்னா ரகம் தான். இந்த ரகத்துலேயும் வந்து பெரிய அளவில் நோய்கள் வராது அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. கண்டிப்பாக வந்து நோய்கள் வந்து கிளைமேட் மாறுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வரதான் செய்யும். நம்ம வந்து பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆரம்பத்திலே வந்து மருந்து அடிச்சுக்கிறது நல்லது. இந்த ரகத்தில் குலை நோய் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரகத்தில் கண்டிப்பாக குலை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து பிபிடிக்கு நம்ம எப்படி பராமரிக்கிறோமோ அதே மாதிரி வந்து இந்த ரகத்துக்கு வந்து குலை நோய் மருந்து வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்து தான் அடிக்கணும். அடுத்தது வந்து வெள்ளப்பொன்னி, இது வந்து நிறைய இடங்களில் பயிர் பண்ண மாட்டேங்குது, குறிப்பிட்ட சில ஏரியாக்களில் வந்து இந்த ரகம் வந்து பயிர் பண்ணுறாங்க. இதோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 135 to 140 நாள் வயசு கொண்டது. இதோட மகசூல் வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து 4500 kg மகசூல் கிடைக்கும். நெல் பார்த்தீங்கன்னா சன்னா ரகம் தான், சன்னா ரகத்துலேயே நெல் கொஞ்சம் நீளமாக இருக்கும், நெல் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். இந்த நெல் ரகம் வந்து பயிர் பண்ணுற விவசாயிகள் வந்து பெரும்பாலும் வந்து ஈல்டை எதிர்பார்க்க மாட்டாங்க, ஆனால் சாப்பாட்டுக்கு வந்து பொன்னி அரிசி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காண்டியே நிறையா பேர் வந்து வீட்டு யூஸ்க்காண்டி பயிர் பண்ணாங்க. ஒரு சில விவசாயிகள் வந்து இந்த நெல் அரிசி கேட்குறாங்க, நெல் கேட்குறாங்க அப்படிங்கிறக்காண்டியே பயிர் பண்ணாங்க. ஆனால் இதோட மகசூல் பார்த்தீங்கன்னா, ஏக்கருக்கு 20 மூட்டை வர்றதே வந்து பெரிய விஷயம் தான், ஏன்னா அந்த அளவுக்கு தான் மகசூல் வரும். 20-25 மூட்டைக்குள்ளே வந்தாவே நல்ல ஈல்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள ரகம். ஆனால் அந்த ரகம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ரேட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் கொடுத்து எடுக்கிறாங்க. மற்ற ரகங்களை காட்டியும் இந்த ரகத்தில் வந்து 20-25 மூட்டை வளர்ந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ரேட் வந்து மற்ற நெல்களை காட்டியும் விலை வந்து அதிகமாக கொடுத்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இந்த ரகம் பயிர் பண்ணால் இந்த ரகத்தில் குலை நோய் வருமானு கேட்டிங்கன்னா, அழுகல் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி குலை நோய் வந்து கடைசி கட்டத்தில் வந்து குலை நோய் பாதிப்புகள் வந்து வருது பூ வரும்போது. அதனால் பூ வரும்போது வந்து கண்டிப்பாக வந்து அந்த குலை நோய் மருந்து சேர்த்து அடிக்கிறது. அடுத்தது வந்து ADT 44,
இதோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 148 நாட்கள் வந்து வயசு கொண்டது. இதோட மகசூல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,214 கிலோ மகசூல் கிடைக்கும். இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா குண்டு நெல் தான் இது. இதுலேயும் வந்து மீடியமாக வந்து குலைநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஆனால் மற்ற நோய்கள்லாம் வரும், அழுகல் கருகல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இது வந்து குண்டு நெல்லிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈல்டு அதிகமாக வரக்கூடியது. பொன்மணி அளவுக்கு இல்லைனாலும் மீடியமான குண்டு நெல் தான் இது. இந்த ரகமும் வந்து தாராளமாக வந்து இந்த போகத்துக்கு பயிர் பண்ணலாம். இப்போ நம்ம சொன்ன ரகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டில் இருந்து வர்ற ரகங்கள். இந்த ரகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆடுதுறையிலேருந்து வர்றது, டிஎன்ஐலேருந்து வந்த ரகங்கள். இந்த ரகம் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு ஓரளவுக்கு சூட்டபுளான ரகங்கள். இது வந்து காலங்காலமாக நிறைய பேர் வந்து பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரகங்கள் வந்து பயிர் பண்ணி நல்ல மகசூலும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி ரகங்கள் வந்து சொல்லவே வேண்டாம், விவசாயிகள் வந்து கம்பல்சரி வந்து இந்த ரகங்கள் தான் தொடர்ந்து போட்டிருக்காங்க. அடுத்த வீடியோவில் வந்து தனியார் நெல் ரகங்கள் வந்து என்னென்ன இருக்குது, இந்த சம்பா பருவத்துக்கு என்னென்ன நெல் ரகங்கள் வந்து பயிர் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.